ரீசெண்டாக தான் ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழா செம பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பீஸ்ட் பட நெகட்டிவ் விமர்சனத்தை பற்றியும் சூப்பர் ஸ்டார் சர்ச்சை பற்றியும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது நெல்சன் கிட்ட கதையை கேட்க 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம், ஆனால் அவர் காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 11:30 மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மாற்றுறோம், ஆனால் 12 மணிக்கு மேலே தான் அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லதாக ஒரு காப்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா கதையை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லி முடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். பீஸ்ட் ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு, 10 நாள் கழித்து திருப்பியும் வந்து சொல்கிறா சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இதுக்கடுத்து அவர் எனக்கு சொன்ன கதை ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுனால ப்ரொமோ ஷூட்டுக்கு ரெடியானோம். அதோட படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாச்சு. இதுக்கடுத்து பீஸ்ட் படம் வெளிவந்து நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றதும் பல விநியோகஸ்தர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி டைரக்டரை மாற்ற சொல்லி சொன்னாங்க. இதுக்கடுத்து நான் சன் டிவி டீம் கிட்ட இதை பற்றி பேசும்போது நெகட்டிவ் ரிவ்யூ வர்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே சமயம் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டமாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் நெல்சன் மேலே நம்பிக்கை வச்சேன், ஷூட்டிங்கில் நெல்சன் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெல்சன் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டை அவரோட ஸ்பீச் மூலமாக தெரிவிச்சிருக்காரு. இதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் சர்ச்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஹுக்கும் லிரிக் வீடியோ நான் முதல் முறையாக பார்த்தம்போதே தாறுமாறாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் பாட்டிலிருந்து எடுக்க சொன்னேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் டைட்டில் என்றைக்குமே தொல்லை தான். நீண்ட காலத்துக்கு முன்பே நான் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலை எடுக்க சொல்லியிருந்தேன், ஆனால் சிலர் ரஜினி பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் பயப்படுறது 2 பேருக்கு மட்டும்தான், ஒன்று கடவுள், இன்னொன்று நல்ல மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜெயிலர் படத்துக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களா? வந்தால் தியேட்டருக்கு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்.